கமலஹாசனுடைய வந்து ரெட்ட குழந்தைங்க. அதில் வந்து அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துடுறாங்க, அதனால அப்பா இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சித்தி குடும்பம்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து அவங்க மாமா தாய் மாமா எடுத்து வளர்த்துக்கிறாரு, ஒரு குழந்தைய வந்து அப்பா வீட்டில் இருக்காரு. ரொம்ப சித்தி குடும்பம்லாம் பாதிக்கப்படுறதுனால மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகி அவர் வந்து ஒரு சைக்கோ மாதிரி மாறிடுறாரு. கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஆளாகி வந்து அவங்க சித்தியும் மர்டர் பண்ணிடுறாரு, அதனால ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்போ இன்னொரு கமலஹாசன் அவங்க மாமா வீட்டில் இருந்தவர் வந்து அவர் வந்து இராணுவத்தில் பெரிய உயர் அதிகாரி ஆகிறாரு. அவர் லீவுக்கு வந்தபோது அவங்க லவரோட வந்து தம்பியை வந்து ஜெயிலில் பார்க்க வர்றாரு. அப்போ வந்து பெண்கள்லாம் வந்து ஒரு சிலந்தி, ஆண்கள் வந்து ஒரு பூச்சி, நீ ஏன்டா அவளுக்கு லவ் பண்ணுற, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பெண்களை வந்து அவங்க சித்தி ஞாபகத்தில் தவறாக பேசுகிறாரு. அப்போ வந்து இல்லை இவன் நல்லவன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாரு. அப்போ ஜெயிலிருந்து வெளியில் வந்து அந்த ஹீரோயினையே தம்பியை காப்பாற்றணும்னு சொல்லி கொல்ல வர்றாரு. கடைசியில் வந்து இல்லை சித்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் மாதிரி திருந்திடுறாரு. அப்போ வந்து அவங்க சித்தியினுடைய ஆவி வந்து இவரை கொள்ளுறது தான் படம்.